वेलकम टू जीटीएस किचन इनके नम्मा नेल्लिका सादम एप्पडी सेयलाम पाक्कलाम इदु रोम्बवे हेल्थी आनदु कट्टायम ट्राई पण्णि पारुंग रोम्ब सेय्यिरदु सुलभम ஒரு பெரிய பவுல்ல நான் ரைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் நல்லா துருவி வச்சுக்கலாம் நெல்லிக்காவை ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் கூடவே கொஞ்சமாக தோல் எடுத்துகிட்டு வேர்க்கடலையும் காஞ்சி மிளகாவும் கிள்ளி போட்டு இந்த எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் இது ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாங்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுலேயே ரெண்டு பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயமும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரும் இந்த சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் நான் இன்றைக்கி புளிசாதம் மிக்ஸ் ஒரு ஸ்பூன் இதில் சேர்க்குறேன் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம் கடையில் கிடைக்கக்கூடிய புளிசாதம் மிக்ஸோட பவுடர் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு துருவி வச்சுருக்க நெல்லிக்காவையும் இதில் போட்டு கலரிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதில் சேர்த்துக்கலாம் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இந்த தொக்கிலே போட்டு நல்லா கலரிக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் பேன்லேயே வச்சுருக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த பவுடரோட நம்ம போட்டிருக்க இதில் போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானது நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லது நம்ம டக்குன்னு ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யணும்னா இது கூட கட்டாயம் ட்ரை பண்ண நம்ம புளி சாதம் லெமன் ரைஸ் செய்கிற மாதிரி நெல்லிக்காய் சாதமும் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் எல்லாமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ